இந்திய விசேஷ ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் 3 நாட்களில் முடிஞ்சிச்சு. இந்த மோசமான தோல்விக்கு பிறகு ஸ்ரீலங்கனுடைய கேப்டன் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மேட்ச்சில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட் இழப்பிற்கு 252 ரன் அடித்தாங்க. அதிகபட்சமாக 92 ரன் சேர அடித்தாங்க. அதன் பிறகு களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணி 109 ரன்னுக்கு 10 விக்கெட்டையும் இழந்துட்டாங்க 35 ஓவருக்குள்ளே. அதன் பிறகு களமிறங்கிய இந்திய அணி அவங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் 68 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் அடித்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ 447 ரன் அடித்தா வெற்றின்னு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணி 59.3 ஓவர் முடிவில் 10 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் மட்டுமே அடித்தாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் குணரத்னே 174 பாலுக்கு 107 ரன் அடித்தாங்க. இதில் 15 பவுண்டர்கள் அடங்கும். அதற்கப்புறம் மெண்டிஸ் 60 பாலுக்கு 54 ரன் அடித்தாங்க. மற்றபடி யாருமே ஒழுங்காக விளையாடலை. இதனால் இந்திய அணி 238 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. இந்த மோசமான தோல்விக்கு பிறகு குணரத்னே அந்த அணியுடைய கேப்டன் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. முதல்ல இந்த தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஸோ இந்த தோல்வி ஒரு முக்கியமான தோல்வியாக நாங்கள் பார்க்குறோம். இந்தியா போல் ஒரு பெரிய அணி கூட, இந்தியா போல் ஒரு பெரிய நாட்டில் நாங்கள் வந்து இப்படியாப்பட்ட கண்டிஷனில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எங்களுடைய பந்தி வச்சு பேட்டிங் சரியில்லை, அதனால நாங்கள் மோசமான ஒரு தோல்வி பெற்றுட்டோன்னு சொன்னார். அடுத்ததான் குணரத்னே இந்த மேட்ச்சில் அவர் தான் கேப்டன். அவர் 107 ரன் அடித்து ஃபார்முக்கு வந்தார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய ரசிகர்களே உங்களுடைய பேட்டிங்கை பார்த்து வந்து கொண்டாடினாங்க, அதை பற்றி என்ன கேட்கும்போது, ஸோ கண்டிப்பாக இந்திய ரசிகர்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிக்கிறேன். ஸோ நான் பேட்டிங் ஆடும்போது, நான் நல்லா ஆடும்போது என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இந்த மேட்ச்சில் சூப்பராக விளாண்டுருக்கதை நினைக்கும்போது பெருமையாக இருந்தாலும், எங்கள் அணியோடைய பேட்டிங் சரியில்லை, ஸ்பின் பவுலிங் நல்லா இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலிங் சரியில்லை, கண்டிப்பாக இதெல்லாம் அடுத்த சீரீஸில் நாங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு எங்களுடைய பெட்டரை அடுத்த சீரியஸாக பண்ணுவோன்னு சொன்னார். அடுத்ததான் அந்த அணியோடைய அனுபவம் வாய்ந்த வீரர் லக்மல் ரிட்டையர் ஆகிறாரு. அவரை பற்றி கேட்கும்போது, ஸோ அவர் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். ஸோ நானும் அவர் பல மேட்ச் விளாண்டுருக்கோம். அவர் இடையில ஜோக்லாம் பண்ணுவார், நல்ல பவுலர். ஸோ அவரை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் அவருடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கணும், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ அவர் இல்லாமல் நாங்கள் இதற்கப்புறம் போட்டி எதிர்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எதையும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடுத்த சீரியஸில் எங்களுடைய பேட்டிங் பந்தி வச்ச நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டெஸ்ட் சீரியஸை நாங்கள் இதற்கப்புறம் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டாரு குணரத்னே. ஸோ ஸ்ரீலங்கா அணி ஏன் இந்த 2 மேட்ச்லேயும் மோசமான தோல்வி பெற்றாங்க, அதுக்கு என்ன காரணம், கண்டிப்பாக ஸ்ரீலங்கா அணி இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்களா, அப்படி இருக்கிறத கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.